வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரிவர் பாம்ஃப்ராட் ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான மசாலா பொருட்களை பார்க்கலாம். சீரகம், மல்லித்தூள், வத்தல், பூண்டு, இஞ்சி, தேவையான அளவு உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, எலுமிச்சை பழம், 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய். வாங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 8 வத்தல், பூண்டு, இஞ்சி, தேவையான அளவு உப்பு, சிறிதளவு தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நாலு டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 லெமனை வெட்டி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நாலு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிட்டு, வாங்க இப்போ இதை ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணிடலாம். இந்த மீனை ஆற்று வவ்வான்னு சொல்லுவாங்க. இப்படி மீனை வந்து கிராஸ் கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆழமாக கட் பண்ணிக்கிடணும். டபுள் சைடும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மசாலா அப்ளை பண்ணிடலாம். மசாலா நல்லா படுற மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா தடவி விட்டுக்கோங்க. உள்ளெல்லாம் நல்லா மசாலா விட்டுக்கோங்க. அந்த கட் பண்ண இடத்துலலாம் ரெண்டு சைடும் இதே மாதிரி மசாலாவை தடவிக்கோங்க. மசாலா தடவி முடிச்சுட்டு 2 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். இதை மேரினேஷன் ப்ராசஸ்னு சொல்லுவாங்க. மசாலா நல்லா ஊறிடுச்சு. இப்போ வாங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 5 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து பேன்லாம் படுற மாதிரி அதை இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பேன் சூடாயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிடலாம். கருவேப்பிலையே இப்படி முழுசாக கொத்தா வச்சிங்கன்னா சாப்பிடும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். 5 நிமிஷம் இது ஃப்ரை ஆகட்டும். இது ஃப்ரை ஆனதும் திருப்பி வச்சு அந்த சைடும் 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு இறக்கிடலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில்
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ டேஸ்டான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.